வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். ஒரு வேட்பாளரின் அதுவும் ஒரு பெண் தோண்டரின் செயலையை உறுதி பொதுவெளியில் அசிங்கப்படுத்தி உள்ளனர், மானபங்கப்படுத்தியும் உள்ளனர். இப்படி ஒரு கேவலம் யோகியின் உபியில் அரங்கேறியுள்ளது. பாஜக தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்ட முதல் நாளிலேயே அவரது சொந்த மாவட்டம் கரூரில் அந்த கட்சியினருக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் பெரும் வாக்குவாதம் மற்றும் மோதல் வெடித்துள்ளது. திமுகவில் இணைந்த டாக்டர் மகேந்திரன் உடன் நேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் தனியாக ஆலோசனை நடத்தியது அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருந்த மகேந்திரன், பத்மபிரியா ஆகியோர் திமுகவில் இணைந்துள்ளனர். போக்குவரத்து கழகங்களில் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு மறுக்கப்படுவதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. உபி மாநிலத்தில் வேறு ஜாதி பெண்ணை திருமணம் செய்ததால் மணமேடையில் இருந்த மணமகனை தாய் செருப்பால் அடித்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. மேகதாது அணை பிரச்சினை குறித்து அனைத்து சட்டமன்ற கட்சிகளுடனான ஆலோசனை கூட்டம் வரும் 12/7/2021 அன்று காலை 10:30 தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டத்துக்கு உட்பட்ட கிராம நியாய விலைக்கடையில் வழங்கப்பட்ட தரமற்ற அரிசியை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தரையில் கொட்டி தர்ணாவில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு. உத்தரப்பிரதேசத்தில் அடுத்த முறையும் பாஜகவின் யோகி ஆதித்யநாத் முதல்வராக தொடர்வார் என 52% மக்கள் விருப்பம் தெரிவித்துள்ளதாக தகவல். காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி தமிழகத்திற்கு நீரை திறக்காமல் கர்நாடக அரசு இழுத்தடித்து வருகிறது. கட்சியை விட்டு நீக்கியதை எதிர்த்து அதிமுக நிர்வாகி ஒருவர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்த் அமெரிக்காவில் மருத்துவ பரிசோதனையை முடித்துவிட்டு இன்று அதிகாலை விமானத்தில் தோஹா வழியாக சென்னை திரும்பினார். வன்னிய சமுதாய மக்களுக்கு கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் 10.5% உள்ளிட ஒதுக்கீடு வரும் காலங்களில் தமிழகத்தில் அமல்படுத்துவது தொடர்பாக இன்று நடைபெற்ற பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொது இடங்களில் சுவரொட்டிகள் ஒட்டுவதை தவிர்த்து சென்னை மாநகரை தூய்மையாக பராமரிக்க பொதுமக்கள் தங்கள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என சென்னை மாநகராட்சி ஆணையாளர் ககன்தீப் சிங் பேடி கேட்டுக் கொண்டுள்ளார். அரசியல்வாதிகளாக இருந்தாலும் ஆண்களுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் பெண் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கப்படுவது இல்லை, இதுபோன்ற நிலை இனி இருக்கக்கூடாது, புதுச்சேரி அமைச்சர் சந்திர பிரியங்கா என கூறியிருக்கிறார். மு க ஸ்டாலின் முதல்வர் ஆனதால் தனது வேண்டுதல் நிறைவேறியதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு திமுக தொண்டர் தீக்குளி தீர்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்துவாச்சாரி தேசிய நெடுஞ்சாலையில் ராட்சத இயந்திரத்தை ஏற்றி வந்த லாரி விபத்துக்குள்ளானதால் சுமார் 8 மேலாக வேலூர் மாநகரில் கடும் போக்குவரத்து பாதிப்பு. பாஜகவின் சித்தாந்தத்தை தமிழ்நாட்டின் ஒவ்வொரு வீட்டிற்கும் எடுத்து செல்லும் வரை ஓய மாட்டோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிப்பு. அதிமுகவில் இணை ஒருங்கிணைப்பாளர் போன்ற பதவிகள் கிடையாது, அவர்களாக போட்டுக் கொண்டுள்ளனர். அதிமுகவை நல்லபடியாக கொண்டு செல்வதற்கான சூழ்நிலை உருவாகியுள்ளது என சசிகலா பேசிய ஆடியோ வெளியாகியிருக்கிறது. பணப்பரிமாற்ற மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் போடப்பட்டுள்ள வழக்கு விசாரணைக்காக மகாராஷ்டிரா முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சர் ஏக்நாத் கட்சி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் நேற்று ஆஜரானார்.